हेलो। हाँ ஜி ஜெய் பேசுறேன். சொல்லுப்பா। நேர்ல மீட் பண்ண முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசணும். சரி ஓகே, அண்ணன் கண்ணன் வந்துரு। ஓகே ஜி. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஜி, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒரு டிசைன் கம்பெனி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. அதே பண்ணி கேட்குற? இல்லை ஜி, படிச்சு முடிச்சாங்க தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் ஜாப்லாம் ஈஸி தான்ப்பா, என்ன ஒன்றும் அவங்க கொடுக்குற வேலையை கரெக்டாக முடிக்கணும், மற்றபடி இப்பெல்லாம் ஈஸி தான். அப்புறம் ஏன் ஜி விட்டு வந்தீங்க? ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைப்பா, அதான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்புறம்? டீச்சர் ட்ரைனிங் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, புரிஞ்சு போச்சு. இந்த ஜாப்ல இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு டீச்சர் ட்ரைனிங் போகிறேன்னு சொல்கிறீங்க. இன்க்ரிமெண்ட்னு இல்லைப்பா, ஒரு பசங்களுக்கு சேவை செய்யலான்னு இருக்கேன். சேவைனா எந்த மாதிரி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம நாட்டில் டிராஃபிக் ரூல்ஸ் யாருமே மதிக்கிறது இல்லை. அப்படியே மதித்தாலும் பின்னாடி இருக்கும் ஹார்ன் வச்சே நம்மளை டென்ஷன் ஏற்றுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பசங்களுக்கு சொல்லி எஜுகேட் பண்ணலான்னு இருக்கேன். புரியல ஜி. இரு வரேன். அண்ணா எவ்வளோ ஆச்சு? இப்போ சொல்லுங்க ஜி. உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இப்போ நம்ம ஸ்கூலில் பசங்களுக்கு டெஸ்ட் எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஆட்டிடியூட் டிசிப்ளினுக்கும் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிப்பார். அப்பப்போ நம்ம பசங்க எத்தனை பேர் திருந்தி ஒழுங்காக இருப்பானுங்க. உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். மாரல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நம்ம யாருக்குமே சொல்லி தரல. டிராஃபிக் ரூல்ஸு, பாலிட்டிக்ஸு, அக்ரிகல்ச்சரு, செக்ஸு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, சினிமா, ஸ்போர்ட்ஸ், இப்படி எல்லாத்தையும் பசங்களுக்கு சொல்லித்தரணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை வரவங்களாம் ஒழுங்காக இருப்பானுங்க. ஜி, இவங்க ஒருத்தனால் மட்டும் எப்படி முடியும்? இப்போதைக்கு முடியாது தான், ஆனால் என்னால் உருவா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இதை மாற்றி காட்டுவாங்க நம்பிக்கை இருக்குது. செமஜி. சரி ஓகே, உனக்கு இந்த வேலை தானே வேணும், நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஜி ஒரு நிமிஷம், எனக்கு அந்த வேலை வேணாம் ஜி. ஏன்ப்பா, என்னாச்சு? நான் அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ண போகிறேன். ஏய் சூப்பர்ப்பா, ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்கோ. நம்ம நாட்டுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம், ஒன்று கல்வி, இன்னொன்று விவசாயம். ஒரு நல்ல கல்வி நாட்டையே திருத்தும், அதுவே ஒரு நல்ல விவசாயம் உலகத்தையே பசுமையாக்கும்.